ஜியோ வாடிக்கையாளர்களுக்கு ஒரு நச்செய்தி. நீங்கள் அவுட்கோயிங் கால் ஃப்ரீ இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண தேவையில்லை. உங்களுக்கான ஒரு சூப்பர் ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஜியோ நிறுவனம். நீங்கள் மாதத்துக்கு 12 ரூபா ரீசார்ஜ் பண்ண போதுமானது உங்களுக்கு அவுட்கோயிங் கால் ஃப்ரீயாக கிடைக்கும். 200 நிமிஷங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக தராங்க. ஸோ இந்த ஆஃபரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த ஜியோ இந்த மாதிரி அவுட்கோயிங் கால் ஃப்ரீ இல்லைன்னு சொன்னாங்க? இந்த அவுட்கோயிங் காலுக்கு 6 பைசா நிமிஷத்துக்கு வசூலிக்கிறாங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை முன்னாடி நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Subscribe to my channel. ஜியோ நிறுவனம் கடந்த அக்டோபர் 10ஆம் தேதி ஒரு அறிவிப்பை கொண்டு வந்தாங்க. இனிமேல் ஜியோ மொபைல் டு அதர் நெட்ஒர்க் மொபைல் கால் பண்ணாக்கா ஃப்ரீ கிடையாது, 6 பைசா நிமிடத்துக்கு கட்டணமாக வசூலிக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கட்டணம் எதனால பார்த்தீங்கன்னாக்கா, ஜியோ கடந்த 2016ஆம் ஆண்டுலேருந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. இது அவுட்கோயிங் கால், இன்கமிங் கால், அப்புறம் எஸ்எம்எஸ், அப்புறம் டேட்டா, அன்லிமிட்டட் டேட்டா, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருந்தாங்க. அதுவும் 4G ஸ்பீடில் கொடுத்துருந்தாங்க. திடீர்னு இந்த அறிவிப்பு வெளியிட்டதுக்கு காரணம் இந்த டிராய் அமைப்பு, டிராய் டெலிகாம் கம்யூனிகேஷன் அமைப்பு. இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரியை என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஐயூசி சார்ஜ் சொல்லிட்டு ஒரு சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்டர் கனெக்ட் யூசேஜ் சார்ஜ், இதோட ஃபுல் மீனிங் இது தான். ஸோ இது டிராய் அமைப்பு கொண்டு வந்தது. இந்த இன்டர் கனெக்டட் யூசேஜ் சார்ஜ் வந்து மினிமம் 10 ரூபாய் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது ஜியோ மொபைல் டு அதர் நெட்ஒர்க் மொபைல் நீங்கள் கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டாப்அப் வவுச்சர் யூஸ் பண்ணால் மட்டுமே தான் நீங்கள் கால் பண்ண முடியும். ஸோ இதனால் இந்த டாப்அப் வவுச்சரை கொண்டு வந்திருக்காங்க. ஏன் இதை கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஜியோ நிறுவனம் 2016ஆம் ஆண்டுலேருந்து அக்டோபர் 2019ஆம் வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. இந்த சார்ஜ், இந்த ஃப்ரீயாக கொடுத்ததுக்கு எல்லாமே சார்ஜ் வந்து ஜியோ நிறுவனம் தான் இந்த டிராய் அமைப்புக்கு பே பண்ணியிருக்காங்க. இதனால் டிராய் நிறுவனத்துக்கு பே பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 13,000 கோடி இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த இழப்பை ஈடுகட்டுறதுக்காக ஜியோ நிறுவனம் இந்த ஐயூசி சார்ஜ், இந்த சார்ஜை இப்போ நம்மளோட வசூலிக்கின்றாங்க. இப்போ நம்ம அவுட்கோயிங் கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஐயூசி டாப்அப் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த காலெல்லாம் நீங்கள் பண்ண முடியும் அவுட்கோயிங் கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா. ஸோ இந்த அவுட்கோயிங் கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மினிமம் 10 ரூபா ரீசார்ஜ் பண்ணணும். 10 ரூபா ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 124 நிமிஷம் 1 GB டேட்டா ஃப்ரீயாக தராங்க. அதுவும் 1 வாரம் வேலிட்டி தான். இதே மாதிரி நீங்கள் அன்லிமிட்டட் எவ்வளோ கால் யூஸ் பண்ணுறீங்களோ, அதாவது அவுட்கோயிங் கால் எவ்வளோ நாள் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிளான் நீங்கள் சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அந்த மாதிரி நீங்கள் 20 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 249 ரூபா 2 GB தராங்க. அதேமாரி 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 656 நிமிஷம் 5 GB தராங்க. 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி 1,362 10 GB தராங்க. ஸோ இந்த மாதிரி டாப்அப் வவுச்சர்ஸ் இருக்குது. இது 1,000 வரைக்கும் டாப்அப் வவுச்சர் இருக்குது. தேவைன்றவங்க இந்த டாப்அப் வவுச்சர் யூஸ் பண்ணி தான் நீங்கள் இனிமேல் அவுட்கோயிங் கால் பண்ண முடியும் ஜியோ டு அதர் நெட்ஒர்க் மொபைலுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த பிளான் வர்றதுக்கு முன்னாடி அக்டோபர் 9ஆம் தேதிக்கு முன்னாடி ரீசார்ஜ் பண்ணவங்க எல்லாருக்குமே இந்த பிளானு அப்ளிகபிள் கிடையாது. அவங்க ரீசார்ஜ் பிளானு முடிகிற வரைக்கும் அதர் நெட்ஒர்க் கால் வந்து ஃப்ரீயாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவங்க அதே பிளானில் தான் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 10ஆம் தேதிக்கு அப்புறமா ரீசார்ஜ் பண்ணுறவங்களுக்கு இந்த பிளான் அப்ளிகபிள் ஆகுது. ஸோ அவங்க எல்லாருமே இந்த டாப்அப் வவுச்சர், ஐயூசி டாப்அப் வவுச்சரை யூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். தேவைன்றவங்க அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எந்தெந்த சார்ஜ் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணாலும் எவ்வளோ அமௌண்ட் போகுதுன்னு சொல்லிட்டு அதில் போட்டுப்போம். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டாப்அப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நார்மலாக நம்ம ஒரு டாப்அப் பண்ணணுனாக்கா 399 ரூபா ரீசார்ஜ் பண்ணுவோம். அதுதான் 1.5 பர் டே GB தராங்க. அந்த பிளானை தான் நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த பிளானை யூஸ் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா 399 ரூபா ரீசார்ஜ் பண்ணுவோம். அதில் அன்லிமிட்டட் காலு, எஸ்எம்எஸ், நம்ம டேட்டா இதெல்லாம் தருவாங்க. இப்போது நீங்கள் புதுசாக ரீசார்ஜ் பண்ணுறவங்கள வந்தீங்கன்னாக்கா 10 ரூபா ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் 10 ரூபா ஆட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு 124 நிமிஷம் அவுட்கோயிங் கால் நீங்கள் பேசிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது கஸ்டமர் மத்தியில் ரொம்பவும் ஒரு
கஷ்டமான ஒரு விஷயமாக அமைஞ்சிது. இதனால் ஜியோ வாடிக்கையாளர்கள் வேறு நெட்ஒர்க் மாறுறதுக்கு பிளான் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ இதனைத் தொடர்ந்து ஜியோ நிறுவனம் கஸ்டமர்களை தக்க வச்சுக்கிறதுக்காக மீண்டும் ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. இனிமேல் நீங்கள் எப்போல்லாம் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு 30 நிமிஷம் ஃப்ரீயாக உங்களுக்கு அவுட்கோயிங் கால் பண்ணுறதுக்கு நாங்கள் 30 நிமிஷம் ஃப்ரீ தரோம் சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இது ஒரு ஆறுதலான ஒரு விஷயமாக இருந்தாலும் இது ஒரு கஸ்டமரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற மாதிரி கிடையாது. ஏன்னா ஜியோன்றது ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் ஒரு நெட்ஒர்க்கு. இந்த நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா நெட்ஒர்க்கை விட அதிகமான டேட்டாவும் 4G நெட்ஒர்க் கொண்டு வந்த ஒரு நிறுவனமாக நம்மகிட்ட ஒரு புகழ்பெற்ற நிறுவனமாக இருந்துச்சு. அந்த நிறுவனத்துக்கு இந்த மாதிரி ஹையூஜ் சார்ஜ் அப்ளை பண்ணது கஸ்டமர் மத்தியில் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் இந்த ஜியோ கஸ்டமர் மீண்டும் கஸ்டமர் சப்போர்ட் பண்ணும் விதமாக ஒரு அறிவிப்பை திரும்ப ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜாக கொடுத்துருக்காங்க. இது லேட்டஸ்ட்டாக வந்து நியூஸு. என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நாங்கள் எல்லாத்தையும் உங்களுடைய மந்த்லி, அதாவது ஜியோ யூஸர் வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக யூஸ் பண்ணாக்கா ஜியோலேருந்து அதர் நெட்ஒர்க் கால் பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதத்துக்கு 200 நிமிஷம் தான் ஒரு நபர் அதர் நெட்ஒர்க் மொபைலுக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ இதுதான் காமனான ஒரு விஷயமா இருக்குது. இந்த கால்குலேஷன் வச்சு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா, இனிமேல் ஜியோ யூசர் ஒரு யூசர், அதாவது ஜியோ யூசர் ஒருத்தவங்க நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா அதர் நெட்ஒர்க் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா உங்களுக்கு மாதத்துக்கு 12 ரூபாய் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் போதும், உங்களுக்கு 200 நிமிஷங்கள் ஃப்ரீயாக வந்துடும். ஸோ இந்த 200 நிமிஷத்தை வச்சு நீங்கள் ஒரு மாதத்துக்கு அதர் நெட்ஒர்க்கால் நீங்கள் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ஓகேவாக இருக்கும். இல்லை அதர் நெட்ஒர்க் கூட தான் நான் எப்பவுமே பேசிக்கிட்டு இருக்கேன்றவங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து யூஸ் ஆகாது. ஸோ நார்மலாக நீங்கள் அதர் நெட்ஒர்க் கால் வந்து கொஞ்சமாக பேசுகிறீங்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆஃபர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு தற்காலிகமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஐயூசி சார்ஜ் வந்து இன்டர்கனெக்ட் யூசேஜ் சார்ஜ் வந்து அக்டோபர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட சார்ஜ் முடிகிற டேட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் December 31 இந்த ஐயூசி சார்ஜ் முடிஞ்சிடும். 2020 ஜனவரியிலேருந்து இந்த ஐயூசி சார்ஜ் கிடையாது, இந்த டாப் அப் வவுச்சர் பண்ணுற சிஸ்டம் கிடையாது, இது நடைமுறைக்கு வந்துடும் சொல்லியிருக்காங்க. இது எதிர்பார்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஜியோ நிறுவனம். கூறவே இது வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும். ஏன்னா திரும்பவும் நம்ம எப்பவும் போல் ஜியோவை அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ இது ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக கொண்டு வந்தது இப்போது ஜியோ நிறுவனம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் இதோட முழு விவரங்கள். ஜியோ ஏன் இந்த மாதிரி நிலைமைக்கு தள்ளப்பட்டது, ஜியோ மாதிரி ஐயூசி சார்ஜ் கொடுக்குறாங்க, எப்போ இது கம்ப்ளீட் ஆகும், ஸோ இனிமேல் வர யூசருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கும், எந்த யூசருக்கு எவ்வளோ ஆஃபர் யூஸ் பண்ணிக்கலாம், ஏற்கனவே ரீசார்ஜ் பண்ணவங்க எந்த கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணலான்ற முத கொண்டு எல்லாத்தையுமே நான் தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை இருந்தாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆஃபரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஜியோவிலே கண்டினியூ பண்ணுவீங்களா, இல்லை ஜியோ விட்டு வேறு நெட்ஒர்க் போயிடுவீங்களா? நீங்கள் எத்தனை பேர் அதர் நெட்ஒர்க் கால் பண்ணி எவ்வளோ நிமிஷம் பேசுகிறீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும்